சொத்தை சேர்த்து வச்சா இவங்ககிட்ட எதுக்கு சொத்து இருக்கு பிடிங் போகும் அப்படின்னு அவன் வந்துடுறானோ இல்லையோ. இப்போ ராஜாங்கம் வந்திருந்தது முன்னாடி இல்ல, இப்ப இவர்கள் வர ஆரம்பிச்சுட்டா ஓ இதுக்கு உங்ககிட்ட இருக்கு என்ன அடைச்சும் போடுவா. சரி அதுவே இல்லை, அதையும் தாண்டி சேமிச்சோம்னா நில உச்சவரம்பு சட்டம் ராஜாங்கம் கொண்டுரும், அரசாங்கம் கொண்டு உங்ககிட்ட எதுக்கு இவ்வளவு நிலம் எங்கிட்ட கொடுத்துருவா. போரா குறைக்கு திருடர்கள் வேற இருக்கவே இருக்கு, புள்ள பொண்ணு பிடிங்கன்னு படும் ஏதோ ஒண்ணு வச்சுங்க. ஆக மொத்தத்தில் இதை பாதுகாக்கிறதுக்குள்ள நமக்கு எப்பவுமே பாடுதான். அந்த அதை பண்ணிட்டு இருக்கிறச்ச என்ன ஆயிடும்னா பல பேரிடத்துல ஆசை ஏற்படும், பல பேரிடத்துல வெறுப்பு ஏற்பட்டுடும். ஒரு மக்கள் ஒன்னொத்தனிடத்திலே இன்பத் துன்பப்பட வேண்டிய தேவையே இல்லை, ஒருத்தனிடத்துல விருப்போ வெறுப்போ வைக்க வேண்டிய தேவையே இல்லை. அது எப்ப வரும்னா உடம்புக்கு வேண்டியதை நான் தேடி போறேன், அதை ஒருத்தர் சரின்னு கொடுத்தார் விரும்புறேன், மாட்டேன்னு விட்டார் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்பதான் எனக்கு விருப்பு வெறுப்புகளை ஏற்படும். இதே பகவத் விஷயத்தை தேட போறச்சே ஏற்படாது. நன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மனசுல வாங்கிட்டே வாங்கோ, அப்பதான் நாம பிறந்து ஏன் துன்பப்படுறோங்கிறது தெரியும். பகவான தேடின்னு போறச்சே விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் பகவானை பத்தி சொல்லிக் கொடுப்பார், இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டார்லாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப நாளா எல்லாரும் காத்துட்டே இருக்கா, இந்த மட்டும் நாலு பேர் வருவனாங்கிறதுக்காக அதை காத்துட்டு கலை தவிர இதை கொடுக்கறேன் கொடுக்க மாட்டேன்லாம் பேச்சே இல்லை. தாராளமா போலாம், தேடலாம், இன்பமயமாக அதை அனுபவிக்கலாம். ஆனா சொத்துன்னு தேடிட்டு போனா சில பேர் போட்டிக்கு வருவா, பொறாமைக்கு வருவா, அப்ப விருப்பு வேற்புகள் ஏற்படும், காமக்ரோதங்கள் ஏற்படும், ராகத்வேஷங்கள் ஏற்படும். ஒத்தரிடத்துல விருப்பம், ஒத்தரிடத்துல வெறுப்பு ஏற்படும். இந்த மாதிரி பண்ணிட்டு போறச்சே என்ன தெரியுமா முதல்ல பண்ண போறோம், எப்படியாவது உடம்புக்கு வேண்டி இன்பத்தை தேடணுங்கிறதுக்கு சில செயல்கள் புரிவோம். அந்த செயல்கள் சாஸ்திரத்திலே ஒத்துக்கொள்ளப்படாதவையாக இருக்கலாம். அதை செய்யும் போது முதலில் பாபத்தை சம்பாதிக்கிறோம். ஆக எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, அவித்தியில் ஆரம்பிச்சது. நான் யாருங்கிற ஞான ஒழுங்கா இல்லாததுனாலே, நானே தேகம்னு தப்பா புரிஞ்சுட்டதுனாலே அப்ப தேகத்துக்கு வேண்டிய இன்பத்தையே தேடிட்டு போனேன், ஆத்மாவுக்கு வேண்டிய நல்லத்தை நான் தேடிட்டு போகலே, தேகத்து வேண்டிய இன்பத்தை கொடுப்பவரிடத்துல விருப்பம் அடைந்தேன், தடுத்தவரிடத்துல வெறுப்படைந்தேன், அதை எப்படியாவது முயற்சி சேமிக்கணும்னு பார்த்தேன், ஆனா என்னால சேமிக்க முடியலே, அப்ப தப்பு வழியில போக ஆரம்பிச்சேன், சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சேன், செய்யன்னு சொல்றத செய்யாத விட்டேன், சாஸ்திர இன்னத்தை செய்யன்னு சொல்லும் அதை செஞ்சுட்டேன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், சாஸ்திரம் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும் செய்யாம இருந்துட்டேன்னா புண்ணியம் கிடைக்கும். இது புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வழி. எப்ப தெரியுமா பாபம் கிடைக்கும், சாஸ்திரம் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும் அதை செஞ்சுட்டேன்னா பாவம் வரும், சாஸ்திரம் இன்னத்தை செய்யன்னு சொல்லும் செய்யாம இருந்தேன்னா பாவம் வந்துடும். கட்டம் போட்டுங்க, ஒன்னும் நாலு கட்டம் போட்டு வச்சுங்க. அப்போ சாஸ்திரம் செய்யன்னு சொன்னதை செய்தால் புண்ணியம், சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சா பாபம், சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னதை செய்யாம இருந்துட்டா புண்ணியம், சாஸ்திரம் செய்யன்னு சொன்னதை செய்யாம இருந்துட்டா பாபம். இதான் நாலு கணக்கு, குழப்பலேன்னு நினைக்கிறேன். இந்த நாலு கணக்கை மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. அது எதை செய்யன்னு சொல்லித்தோ அதை செஞ்சுடணும், அது எதை செய்யாதேன்னு சொல்லித்தோ செய்யாத இருக்கணும். அந்த மாதிரி இருந்துடலாமான்னா இருக்க விடாது. ஏன்னா ஆத்மாவனுடைய நன்மைக்கு தகுந்த ஆப்பலதான் சாஸ்திரம் எழுதியிருக்கே தவிர தேகத்தினுடைய நன்மைக்கு தகுந்த ஆப்பல சாஸ்திரத்துல எழுதி வைக்கல. நான் இப்ப ஆத்மாவனுடைய நன்மைக்காக தேடல ஆரம்பிச்சு வேதத்தை பார்த்து பண்ண ஆரம்பிச்சா சரியா பண்ணிடுவேன், ஏன்னா அது எதுக்கு எழுதித்தோ நான் அதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஆனா வேதங்கள் ஆத்மாவனுடைய நன்மைக்கு வழி சொல்லச்சே, நான் உடம்பே ஆத்மான்னு தப்பா நினைச்சுட்டு அதனுடைய நன்மைக்கு வழி தேடினால் ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டு போகிறது. அப்பதான் வேதம் சொன்னத்தை மீறி நான் நடக்க வருகிறேன், கண்டபடி போறேன், கண்டத்தை சம்பாதிக்கிறேன், ஏதேதோ பண்ண ஆரம்பித்தேன், அப்ப பாபங்களையும் புண்ணியங்களையும் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். நல்லதும் பண்றேன், தீயதும் பண்றேன், நல்லதுக்கு தகுந்த மாதிரி புண்ணியம் கிடைக்கிறது, தீயதுக்கு தகுந்த மாதிரி பாபம் கிடைக்கிறது. இப்ப கணக்கு எழுத ஆரம்பிச்சாச்சு எனக்கு, இந்த பாபம் புண்ணியம்னு ரெண்டு கணக்கு வந்துடுத்து, இதைத்தான் கர்மங்கள்னு சொல்லுகிறோம். அப்ப முதல்ல அடிப்படை எங்க ஆரம்பிச்சோம், அவித்யா அறிவின்மை. எதை எதை எதுன்னு புரிந்து கொள்ள வேண்டுமோ அததை அப்பப்படி புரிந்து கொள்ளாமல் மாற்றி புரிந்து கொண்டேன். அதன் காரணமாக சாஸ்திரம் நான் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ மாற்றி செய்தேன், அதன் காரணமாக கர்மங்கள்ங்கிற பாபமும் புண்ணியமும் என்ன வந்து அடையும். இதுல பாப புண்ணியம்ங்கிறது எது தெரியுமா, புண்ணியா புண்ணியோ ஈஸ்வர பிரீத்தி கோபவுன்னு சொல்லுவார்கள். எனக்கு புண்ணியம்ங்கிறது பகவான் சந்தோஷப்பட்டார்னா புண்ணியம், பகவான் கோபப்பட்டுட்டார்னா பாபம். ஈஸ்வரனுடைய கோபம், ஈஸ்வரனுடைய பிரீத்தி, அவர் புன்முகத்தோட சிரித்தார்னா அந்த செயல் எனக்கு புண்ணியம்னு அர்த்தம், அவர் நான் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு கோபப்பட்டார்னா அந்த செயல் எனக்கு பாபம்னு அர்த்தம். அவர் எப்ப சந்தோஷப்படுவர், எப்ப கோபப்படுவர், வேதத்துல விதித்தபடி நான் செஞ்சேன்னா அவர் சந்தோஷப்படுவர், அப்ப அதுதான் புண்ணியம். வேதத்துல விதித்ததுக்கு புறம்பா நடந்தேன்னா அவர் கோபப்படுவர், அப்ப அதுதான் பாபம். அப்ப புண்ணியா புண்ணியம் ஈஸ்வர பிரீத்தி கோபவ் கர்மங்கள் அப்படிங்கறத நான் சேர்த்துட்டேன். உடனே எல்லாரும் கணக்கு எழுத ஆரம்பிச்சிருவா.
ஒரு புஸ்தகம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நமக்குன்னு ரெண்டு பக்கம் இருக்கும். நீங்க இந்த கணக்கு நோட்டு புஸ்தகம் எல்லாம் பாத்திருக்கீங்களா, பற்று வரவு அப்படின்னு ஒன்னாம் தேதி எனக்கு கணக்கு எழுத ஆரம்பிக்கணும் இல்லையோ, வரவுன்னா எல்லா வரும்படியும் வரவு எழுதிக்கணும், பற்றுன்னா எல்லா செலவுலையும் பற்றுல எழுதிக்கணும். அதே போல எனக்கு வரும்படியெல்லாம் புண்ணியம், என் செலவெல்லாம் பாப்பம். பெருமாள் ரொம்ப ஜாகிரதையா புத்தகம் வாங்கிடுவார், 110 கோடி மக்களுக்கு வச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் வச்சிருக்காரு, எத்தனை கோடியோ கணக்கே தெரியாது. அத்தனை ஆத்மாக்களுக்கும் ரெண்டு பக்கம், அந்த பக்கம் வரவு வரும்படி புண்ணியம் எல்லாம் எழுதிடுவார், இந்த பக்கம் செலவு பாபமத்தனையும் எழுதிடுவார். இத ஒரு மாசம் முடிங்கிறச்சேவும் கணக்க நேர் பண்ணணும் இல்லையோ, அதை அப்பப்ப பண்ண பாப்பர். புஸ்தகம் எல்லாம் எங்கேயுமே இல்ல, யாரும் எழுதுறாள்னு நினைச்சுக்க வேண்டாம், எல்லாம் பகவானுடைய திருவுள்ளம் தான் புஸ்தகம். அவருடைய சங்கல்ப சக்தி இருக்கும் இல்லையோ, அந்த ஞானம் என்னும் புத்தகத்துல நம்ம ஒத்தொத்தருக்கும் ஒரு இடம் வச்சிருக்காரு. அந்தந்த ஆத்மாவுடைய பாபத்தையும் புண்ணியத்தையும் கணக்கெழுதிண்டே வருவர். அது எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம விட்டு போகவே போகாது. தப்பா மட்டும் ஒருத்தர் பாபத்தை இன்னொருத்தர் பக்கத்துல அவர் எழுதவே மாட்டார். இந்த கவலை படவேப்படாதீங்க, நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் வங்கியில போடுவோம், போட்டோம்னா திடீர்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாள் இல்லையோ, நம்ம போட்டதை எழுதி கொடுக்குறாளே அதுல லட்சம்னு காட்டி. தேவையில்லையே, நான் 10,000 தானே கொண்டு போய் போட்டேன்னா, ஏதோ ஒருத்தர் தப்பா எழுதிட்டார், யாரோ ஒருத்தர் 90,000 போட்டதை என் கணக்குல வச்சுட்டான், உடனே காசோலை எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வந்துடணும். ஏன்னா நாளைக்கு எங்கேயானு தள்ளி போட்டோம்னா அது இல்லாத போனாலும் போடும், வேடிக்கைக்கு சொன்னேன் பண்ணிவிடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா திரும்ப போய் முதல்ல சொல்லிடணும். ஆக ஒருத்தர் கணக்கு இன்னொருத்தர்கிட்ட தப்பி போய் நாம பார்க்கிறோமோ இல்லையோ, பகவத் விஷயத்துல அது கிடையவே கிடையாது. எத்தனை கோட்டானு கோட்டி ஜீவாத்மாக்கள் கோடி கோடி பிறவிகள் எடுத்தாலும் பகவானுக்கு இருக்கிற சர்வஜ்ஞத்துவம், அவனுக்கு இருக்கிற ஞானம் சக்தி, அதாவது துல்லியமா அவன் அவன் கணக்கில் தான் போய் நிற்கும். இந்த கர்மங்கள்ங்கிறத ஒத்துக்காத போனா என்ன ஆபத்து வரும்னு பார்ப்போம். இப்ப நான் தான் ஒரு கர்மாவை பண்றேன், பாபத்தையோ புண்ணியத்தையோ அதன் பயனத்தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா எப்ப பண்ணத்துக்கு எப்ப அனுபவிக்கிறேன், அது இப்ப இந்த பிறவியில பண்ணத்துக்கு தான் இந்த பிறவியில அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. போன பல பிறவிகள்ல பண்ணிருக்கிறதுக்கு இந்த பிறவியில அனுபவிக்கலாம், இன்னும் அடுத்த பிறவியில அனுபவிக்கலாம், இப்ப பண்ணத்துக்கு இப்பவே அனுபவிக்கலாம், இப்ப பண்ணத்துக்கு எப்ப வேணா அனுபவிக்கலாம். இப்படி ஒரு ஒரு திட்டத்தை நாம ஒத்துக்காத போயிட்டோம். இப்ப என்னவோ அதுதான் கர்மங்கள்ங்கிறதுல ஒத்துக்கிறது இல்லையன்னு வச்சுட்டா அப்ப என்ன தெரியுமா, புரியாத ஒரு புதிர் ஏற்பட்டு போகும். நான் இப்ப ஒருத்தன் வசதியா இருக்கேன், நான் ஒருத்தன் தாழ்ந்தவனா இருக்கேன், ஏன்னே பதில் தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வெளுப்பா பிறந்திருக்காரு ஏன், கருப்பா பிறந்திருக்காரு ஏன், யானையா பிறந்தாரு ஏன், பூனையா பிறந்தாரு ஏன், பிரம்மாவை பிறந்தாரு ஏன், கணக்கே சொல்ல முடியாது. அப்போ உலகத்துல ஒரு காரணமே இல்லாத காரியம் ஆயிடும் இல்லையோ. ஒருத்தர் உயரமா இருக்கிறது எது காரணம் தெரியாது, ஏன் அவர் படிச்சவரா இருக்காரு தெரியாது, ஏன் படிக்காதவரா இருக்காரு தெரியாது, யாரோ ஒருத்தர் காரணம் சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப இவர் பண்ணத்துக்கு தான் இவர் காரணமா இருக்கணும், காரியமும் காரணமும் சேர்ந்து இருக்கணும். கர்த்தா இருந்தா தான் காரியம் வரும், செய்பவன் தற்கணும், அவன் செய்தத்தை அவன் தான் அனுபவிக்கணும். இப்ப இந்த கர்மங்கள்னே ஒத்துக்காத போயிட்டா நான் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறேன்னு பதிலே தெரியாது போடும். இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று செய்யறேன் இல்லையோ, அது நல்லதும் இருக்கலாம் தீயதும் இருக்கலாம், நான் ஒருத்தர் ஓங்கி குத்திவிட்டேன் கொன்னுட்டேன் அவர் போயிட்டார் போயிட்டார்னு கர்மம்னு ஒண்ணு நாம ஒத்துக்கவே இல்லைன்னா, ஒருவேளை இந்த பிறவிக்குள்ள நான் தப்பிச்சுட்டாலும் அடுத்த பிறவின்னு ஒன்னோ கர்மமோ ஒண்ணு ஒத்துக்காமலே போயிட்டால் அப்ப இப்ப நான் பண்ண தப்புக்கு தண்டனை இல்லாத போடும் இல்லையோ, எப்பவான ஒரு நாள் தண்டனை அடைஞ்சுதான் ஆகணும். ஆக இப்ப நான் இருக்கிறது ஏன்னு யோசித்தாலும் முற்பிறவி கர்மங்களை ஒத்துண்டாகணும். இப்ப நான் பண்ணத்துக்கு தண்டனையோ அல்லது பரிசோ வேணும்னு பார்த்தாலும் அடுத்த பிறவியும் கர்மங்களை ஒத்துன்னு தான் ஆகணும். ஆனா பிறவிகள் பல இருக்கத்தான் போறது, அந்த பிறவிதோறும் பாபம் புண்ணியம்ங்கிற கர்மம் தொடர்ந்து வரத்தான் போறது. எதது பாப புண்ணியம், சாஸ்திரம் சொன்னப்பட்டபடி நடந்தா புண்ணியம், அது சொன்னத்துக்கு மீறி நடந்துட்டோம்னா பாபம். ஆக இப்படி பாப புண்ணியங்களும் கர்மங்களை சேர்த்துக்கிறோம். இதுல புண்ணியத்தின் பயன் சுகம், பாபத்தின் பயன் துக்கம், இன்ப துன்பங்கள்னு சொல்றோம் இல்லையோ. புண்ணியத்தின் பயனா இன்பம் அனுபவிக்கலாம், இன்பத்துக்காக ஒரு வசந்த பிறவி பிறக்கலாம், பணக்காரனா பிறக்கலாம், என்னவோ பிறக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும், அதோட ரொம்ப உச்ச கட்டம்ங்கிறது ஸ்வர்க்கம். புண்ணியத்தின் பயனா ஸ்வர்க்கலோகத்துக்கு போகலாம். நன்னா ஞாபகத்துக்கோ, ஸ்வர்க்கம் ஸ்ரீவைகுண்டம் அல்ல, ஸ்வர்க்கம்ங்கிறது ரொம்ப கீழே இருக்கு. பல கோவில்கள்ல இந்த ஸ்வர்க்கவாசல் ஸ்வர்க்கவாசல்னு எழுதி வைக்கிறாளோ இல்லையோ, தப்பர்த்தமே பண்ணிக்காதீங்க, அது வைகுண்ட வாசல். வைகுண்டம்ங்கிறது ஒரு தடவை தான் போறோம், அங்கிருந்து யாரும் திரும்பி வருவதே இல்லை. ஸ்வர்க்கத்துக்கு எத்தனை தரம் வேணா போகலாம், ரொம்ப கிட்டக்க இருக்கு, கூப்பிடு தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன கூப்பிட சொல்லாதீங்க, கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கு. அதனால போனா தாராளமா பார்த்துட்டு திரும்பி பூமண்டலத்துக்கே வந்துருவோம். ஸ்வர்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்விருத்தின்னு சொல்லுவார்கள். அப்ப எப்ப ஸ்வர்க்கத்துக்கு போவோம், புண்ணியத்தின் பயனை அனுபவிக்கிறதுக்கு ஸ்வர்க்கத்துக்கு போவோம், ஸ்வர்க்கத்தில் ஆனந்தமா அனுபவிப்போம். பாபத்தினுடைய பயனை அனுபவிப்பதற்கு நரக்கத்துக்கு போவோம், உத உதன்னு உதைப்பன்,
இந்த பக்கம் போனா அடி, அந்த பக்கம் போனா ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா, எல்லாம் ஸ்வர்கலோகத்திலே. இந்த பக்கம் போனா எல்லாம் ஒரே அடிதான். நம்ம எங்கேயானு பிறன்மனை விளைதல், மற்றொருத்தனுடைய மனைவியை பத்தி நினைச்சிருந்தோம்னா, நைமிஷாரண்யம்ங்கிற திவ்யதேசத்தை பத்தி திருமங்கியாழ்வார் பெரிய திருமொழியிலே பாடியிருக்கிறார். செம்பினாலி என்ற பாவையை பாவியினி தழுவன மொழிவதற்கஞ்சி நம்பினான் உன் சரணடைந்தேன். செம்பினாலி என்ற பாவை யமதர்மராஜனுடைய நரகப்பட்டணத்துக்கு போகணும். அங்க சில சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிண்டே இருப்பாளாம். வெட்டு, கொளுத்து, தளிக பண்ணு, உதை, திரும்ப திரும்ப இதை சொல்லிண்டே இருப்பா. அவனையே வெட்டு, கொளுத்து, தளிக பண்ணு. அந்த ஊருக்கு போனா நமக்கு ரொம்ப பலமான ஒரு சரீரம் கிடைக்கும். இங்கெல்லாம் ரொம்ப கட்டம், ரெண்டு மணி நாளைக்கு பேசுறதுக்குள்ள உடம்பெல்லாம் ஆடுறது. உங்களுக்கு உட்கார்றதுக்குள்ள கைகாலெல்லாம் எத்தனை தரம் மாத்திப்பில் தெரியுமா? அரை மணி முதல் அரை மணி வரைக்கும் எல்லாரும் இப்படி உட்காந்துருப்பா. அடுத்த அரை மணி இந்த கால் அங்கே போகும், அந்த கால் இங்கே போகும். அடுத்த அரை மணி உடம்பே நெளிந்து நாட்டியமா டிராப்பில் இருக்கும். கடைசி அரை மணி விட்டுட்டா தேவையில்லைன்னு இருக்கும். இதை போல தான் எல்லாரும் உட்காண்டிருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் ஒரு சக்தியே இல்லாத உடம்பு இல்லை. யமப்பட்டினத்துக்கு போனால் நல்ல சக்தி படைத்த உடம்பு கிடைக்கும். எதுக்குன்னா அவன் உதைக்கிற உதைய தாங்கணுமே, அதுக்கு தான். வேற எதுக்கு இல்லை. பெரிய இல்லைன்னு உபன்யாசம் நடக்க போகிறதா, நாலு மணி நேரம் உட்காந்து கேட்கறது. அவன் போட்டு தளிகை பண்ண போகிறான், எண்ணெய் கொப்பரையில் போட்டு வாட்ட போகிறான், அதை தாங்கிறதுக்கான சக்தி ஒன்றும் இல்லையோ. ஒரு செப்புனால பெண் பொம்மை பண்ணி வச்சு போகலாம், அதை ஒரு எண்ணெய் கொப்பரையில் ஏற்றி தக தக தகான்னு எரிய விடுவா. செம்பு எரிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? கிட்டக்கு போனோம்னா வழண்டு போடும். நீ கீழே யாரோ ஒரு பெண்ணை ஆசைப்பட்டியோ இல்லையோ, அதோ வா, அதை போல ஒரு பெண் பொண்ணை பண்ணி வச்சிருக்கேன், வந்து கட்டிக்கோ அப்படின்னு யமதர்மராஜன் கூப்பிடும். போக முடியுமா? போகணும். போயிட்டு தான் ஆனும், அதை கட்டிட்டு தான் ஆகணும். கீழே ஆசைப்பட்டையோ இல்லையோ, அதை இங்கே வந்து நிறைவேற்றிக்கொள்ளுன்னு சொல்லுகிறான். அப்போ புண்ணியத்தின் பயனாக ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம், பாபத்தின் பயனாக நரக்கத்துக்கு போகிறோம். அந்தந்த புண்ணிய பாபத்தை அனுபவித்து முடிஞ்ச உடனே சக்கையாக தூக்கி வெளியில் போட்டுருவா. அங்கே ஒன்றும் நித்தியமாலாம் உட்காந்துருக்க முடியாது. புண்ணியத்தினுடைய பயன் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கலோகத்தில் இருக்க முடியும், பாபம் இருக்கிற வரைக்கும் தான் நரக்கோதலோகத்தில் இருக்க முடியும். சொர்க்கத்துக்கு போய் ஒருத்தர் இனிமே இங்கே தான் இருக்க போகிறோம் ரொம்ப திருப்தின்னு நினச்சி உட்காந்துள்ளார். அது ஒரு நாள் என்னாச்சு, நாட்டிய நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கிறச்சே, அந்த மூலேந்து யாரோ தன்னை தலகுப்புற பிடிச்சி ரொம்ப கீழே தள்ளி விட்டுருந்தா. சந்தேகம் வந்துருச்சு, எதுக்கு இந்த ஊர்லேருந்து கீழே தள்ளிவிடுறா? அவளை மட்டும் கிட்டக்க கூட்டேன் ரம்பா, என்னத்துக்காக அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன்? அவர் பண்ண புண்ணியம் முடிஞ்சு போச்சு, கீழே தள்ளி விட்டேன்னுட்டாவோ, எனக்கே கீழே விழுந்துட்டாப்புல ஆயிடுத்து. ஓ, நான் ஏதோ நித்தியமா இங்க இருக்க போறதா நினைச்சிருந்தேன். அப்போ புண்ணியம் அடைஞ்சு போடுச்சுனா தள்ளி என்னையும் தள்ளி விடுவீளா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு இல்லையே, நாலு நாள் கழிச்சு நாள் குறிச்சிருக்கோம், இரு, உனக்கு இன்னும் நாலு புண்ணியம் பாக்கி இருக்கு. இந்த புண்ணியம் அடைஞ்ச உடனே உன்னையும் பிடிச்சி தள்ளி விட்டுடுவேன்னா. அப்போ புரிஞ்சு போச்சு, ஓ, இது ஏதோ புண்ணியத்துக்காக இங்கே வரும், பாபத்துக்காக அங்கே போறோம், முடிஞ்ச உடனே நம்மளை தூக்கி வெளியில போட்டுடுவான்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப கர்மங்களை செய்கிறோம், அதன் பயனை சொர்க்கத்திலும் நரகத்திலேயும் அனுபவிக்கிறோம். சரி, இப்ப இனிமே நம்ம பஞ்சாக்னி வித்யான்னு சொன்னேன், ஐந்து அக்னி ஒரு ஒரு இடத்துலயும் ஆகுதி கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையோ. இப்ப முதல் ஆகுதி கொடுக்க போற, சொர்க்கத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தெடுத்து வெளியில் இருக்கக்கூடிய பனிமண்டலம் மேகக்கூட்டத்துல போட்டுடுவார்கள். அது வெறும் தத்தளிக்கும். இப்ப இந்த இடம் பாக்குற இடம் இல்லையோ, இதுக்குள்ள லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள மட்டும் நாம தான் ஆத்மாங்கிறது அல்ல, பல ஆத்மாக்கள் அப்படியே கொத்து கொத்தா இங்க தொங்கிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மா எவ்வளவு சின்னது, ஒரு ஒரு சின்ன அரிசியை எடுத்துட்டு அந்த நெல்லினுடைய நூறு பகுதியில ஒரு பகுதின்னு பார்த்துட்டோமோ இல்லையோ, அந்த பகுதியில இங்க கண்ணே தெரிய போறதில்லை. ஆத்மாக்கள் சரீரத்தோட இருக்கலாம், சரீரம் இல்லாத இருக்கலாம், ஆத்ம புஞ்சங்கள்னு பேரு. லட்சக்கணக்கான ஆத்மா தவிச்சிருக்கலாம். ஏன் தவிச்சிருக்கார், எந்த சரீரத்துக்கு போறதுன்னு இன்னும் தெரியல. அவருடைய பயனை, புண்ணிய பாப பயனை எங்க போய் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணணும், அதற்காக தவித்து கொண்டிருப்பார். அப்ப முத முதல்ல இந்த ஸ்வர்க்கத்திலேருந்து வெளியில தூக்கி ஆகாசத்துல போட்டுருவார்கள். முதல் ஆகுதி கொடுக்கப்படுவது த்யுலோகத்திலே. த்யுலோகம்ங்கிறது ஆகாசம், ஆகாசத்தையே நெருப்பா வச்சுங்கோ. ஸ்வர்க்கலோகத்திலேருந்து இந்த ஜீவாத்மாவை வெளியில் எடுத்து ஆகாயம்ங்கிற நெருப்புல போட்டுடுவா. அவர் அப்படி சுத்தின் இருப்பார், எங்க எங்க எங்கன்னு. அதுக்கு கர்மாதீனமா ஒரு காலம் வரணும், அப்பதான் அடுத்த அகுதிக்கு அவரால் போகவே முடியும். ஆகாசத்துல சுத்தின் இருக்கிறவர் இரண்டாவது இடம் பனிமண்டலத்துல போய் சேருவர். ஏதோ ஒரு மேகக்கூட்டம் வரும் இல்லையோ, ஆகாசத்துல அவர் சுத்தின் இருக்கிறச்சு ஆங்காங்கு போயிட்டு இருக்கிற மேகம், அதுல கொண்டு போய் இவர் இடப்படுகிறார். மேகம் பனியோட ஒட்டிக்கணும். இனி மூணாவது அகுதி கொடுக்க போறார். பூமி தான் மூணாவது அக்னி. ஆக முதல்ல த்யுலோகத்துல கொடுக்கப்பட்டார், அடுத்தது மேகமண்டலத்தில் இருந்தார், மூணாவது பூமிக்கு வந்துட்டார். அந்த பூமிக்கு மழை நீர் மூலமா ஒட்டிட்டு வரணும். மேகத்திலேருந்து தானே மழை நீர் கீழே வருது. இவரை தூக்கி மேகத்தில் போட்டாலும் இல்லையோ, அந்த மேகத்தில் இருக்கிற மழை நீர் மூலமா ஒட்டி கொண்டே கீழே வந்து பிறப்பர். அப்ப பூமிங்கிற மூணாவது ஹோமகுண்டத்தில் ஆகுதி கொடுக்கப்படுகிறார். ஸ்ரத்தையாச்சு, சோமனாச்சு, பர்ஜன்யனாச்சு. ஆக மூணாவது மழை பொழிஞ்சு பூமியில கொடுக்கப்பட்டார். பூமியில எத்தனை ஆபத்து காத்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு ஜீவாத்மா இந்த பூமியில என்ன ஆகணும்னால்,
நெல்லாகவோ கோதுமையாகவோ பருப்பாகவோ ஏதோ ஒன்னா விளையணும். அன்னமாக அன்னத்துக்குள்ளே இந்த ஜீவாத்மா போய் ஒட்டிண்டாகணும். ஆனா அவர் ஒட்டிக்க மாட்டாமல் மழை நீர் மேலேந்து கீழே விழறதுக்குள்ள ஆவியா போயிடலாம். அப்ப இந்த ஜீவாத்மா மறுபடியும் ஆவியில சுத்தின் இருக்க வேண்டியதான். ஆவின்னா நான் சொல்ற ஆவி, நீங்க பயப்படுற ஆவி இல்ல, நான் சொன்னது நீராவி. இப்போ ஓ ஆவி லோகம் இருக்குன்னு சொன்னார்னா அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. நம்ம தேவையில்லாத பல விஷயத்த பயந்துட்டே இருப்போம். இந்த பூதம் பிரேதம் பிசாசம் அது இது இதெல்லாம் இங்கேயும் ஆத்மா சுத்தின் இருக்காக்கும் சாந்தி பண்ணணுமாக்கும். தயவுசெய்து இதெல்லாம் ஒண்ணு நம்பாதீங்க. இது தேவையற்ற பேச்சுக்கள் இத்தனை. ஆத்மா கர்மாதீனமாக உடல போகிறது அவ்வளவுதானே தவிர, அது எந்த சரீரத்தை வேணா எடுத்துக்கலாம். மனுஷ சரீரம் எடுத்துக்கலாம், பிரேத சரீரம் எடுத்துக்கலாம், பூத சரீரம் எடுத்துக்கலாம், பிசாச சரீரம் எடுத்துக்கலாம். அப்பப்ப நம்மளை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. அதனால இது போய் எங்கேயோ தனியா வேற தேடின்னு வரணுமா? இப்ப மூணாவது பூமியில ஆகுதி கொடுத்துட்டார். அந்த பூமியில கீழே விழறதுக்குள்ளேயே அது ஒண்ணுமே இல்லாத போயிடலாம். பூமியில விழுந்து எல்லாமே நல்லாகுமா? அங்கிருந்து சமுத்திரத்துக்கு அடிச்சுன்னு கூட வீணா போயிடலாம். யாரோ ஒருத்தர் வேணும்னு ஒரு நாலு தூக்கி வெளியில போட்டாலும் போடலாம், என்ன வேணா ஆகலாம். அது அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு நெல்லு மணியை பற்றி கொண்டு அவர் வளர வேண்டும். இது அடுத்த ஆகுதி. இப்போ நெல்லு வளர்ந்து நெல்லை எங்க ஆகுதியா கொடுக்க போறார்? ஒரு புருஷனுடைய உணவாக வயிற்றுக்குள்ள போக வேண்டும். இது நாலாவது ஆகுதி. அப்ப முதல்ல ஆகாசத்துல போட்டா, அடுத்தது மேகம், அடுத்தது பூமி, அடுத்தது புருஷனுடைய வயறு. எதெதுவா போய் விழுந்தார்? முதல்ல ஆத்மாவாக அங்க ஆகாசத்துல போட்டு, அதை கொண்டு போய் பனிமண்டலத்தோட மேகத்துல போட்டு, அதை கொண்டு போய் மழையோட பூமியில வந்து, அதை கொண்டு போய் நெல்லோட, அதை கொண்டு போய் கோதுமையோட ஒரு புருஷனுடைய வயிற்றுக்கு போய் சேர்ந்துட்டார். இப்ப புருஷன் வயிற்றில் ஆத்மா மெதுவா வளர்ந்தாகணும். அந்த புருஷனுடைய ரேத்தஸ், புருஷனுக்கு வீரியம் இருக்கிற சொல்லியோ, அந்த புருஷன் தானே ஒரு பெண்ணோட கூட போகிறான். ஆண் பெண்ணனுடைய சம்போகம், இந்த ரெண்டு பேரும் கூடுதல். இப்போ அஞ்சாவது ஆகுதி பெண்ணோட கர்ப்பத்துல கொடுக்கப்படும். நாலாவது ஆகுதி தான் புருஷனோட கர்ப்பம். புருஷ கர்ப்பம்னா புருஷனுடைய வயிற்றில் அவர் மெதுமெதுவாக வீரியமா வளரணும். வளர்ந்த பிற்பாடு பெண்ணோடைய திருமணம் பூண்டு அவளும் அவனும் ஒன்றாக சம்போகத்தை அனுபவிக்கும் போது, அப்ப இவன் தன் வீரியத்தை அவளுக்குள்ளே செலுத்த இவர் அஞ்சாவது ஆகுதி பெண்ணனுடைய கர்ப்பத்திலே கொடுக்கப்படுகிறார். அப்பதான் இவருக்கு புருஷன்கிற பேர் ஏற்படுறது. இதத்தான் உபனிஷத்து சொல்லுகிறது. பஞ்சம்யாகுதாவாபஹா புருஷவசசோ பவந்தி. இப்ப ஐந்தாவது ஒரு பெண் இடத்துல கொடுக்கப்பட்டார். ஆஹ், ஸ்ரத்தா, சோமன், விருஷ்டி, அன்னம், ரேதஸ் என்கிற ஐந்து. ஆணனுடையது இவர் சம்போகம் பண்ண அப்ப பெண்ணனுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்ந்தார். அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியில வருவர். ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த உடனே மறுபடியும் பூமியில பிறக்கும். அது தன்னைத்தானே ஒழுங்கா தெரிந்து கொள்ளாமல் அவித்தையாலே மூடப்பட்டு மறுபடியும் மறுபடியும் கர்மங்களை சம்பாதிக்கும். புண்ணியத்தையும் பாபத்தையும் சம்பாதிக்கும். புண்ணிய பயனுக்காக ஒரு இடத்துக்கு போகும், பாப பயனுக்காக மற்றொரு இடத்துக்கு போகும். அது முடிஞ்ச உடனே ஆகாசத்துல தூக்கி போடுவா. அதிலிருந்து மேகம், அதிலிருந்து மழை, மழையிலிருந்து பூமி, பூமியிலிருந்து அன்னம், அன்னத்திலிருந்து புருஷன், புருஷன்லேருந்து பெண், பெண்ணிலிருந்து பிறப்பு, பிறப்பிலிருந்து சரீரம், கர்மம், பாபம், புண்ணியம். வேணும்னா எட்டே முக்கால் வரைக்கும் சொல்றேன். இது எத்தனை நாளி சொல்லிட்டு இருந்தாலும் இதே சுழற்சி தான். சுத்தி 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 வந்து கொண்டே இருப்போம். இதுக்கெல்லாம் எங்க இப்ப ஆதாரம் இருக்கிறது? அவித்யா. அவித்யாங்கிறது நாம பார்த்த ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபத்தை மறந்த மொழி, அதை ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளாதது அவித்தை தான். அந்த அவித்தை காரணமாக கர்மங்கள் தப்பா பண்ண ஆரம்பிச்சுடுறோம், பாப புண்ணியங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுறோம். ஆக பாபமும் புண்ணியமும் சேர்த்த கர்மா, இந்த கர்மங்களை பண்ண 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 என்ன ஆகும் தெரியுமா? இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கர்மங்கள்ங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தோணும். நம்ம எல்லாம் பாபமும் புண்ணியமும் பண்ணிட்டு இருக்கமே, எண்ணிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம், பிறந்த அன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி, பிறந்த அன்னைக்கு முதல்ல நான் பண்ணது பாபமா புண்ணியமா? அது முதல்ல பண்ணது நீ எப்படி முன்பிறவியோ அதுக்கு தகுந்தா போலதான் இப்ப முதல்ல பண்ணியிருப்பேன். ஏற்கனவே ஒரு பிறவி இருக்கும், அந்த பிறவியில நாம கர்மங்களை சம்பாதிச்ச முல்லையோ, அதுக்கு அடுத்த சக்கரத்தை இப்ப சொல்றேன். முதல் சக்கரம் அவித்தை, அவித்தைக்கு அடுத்த சக்கரம் கர்ம. கர்மத்தினாலே வாசனை, வாசனையினால் பதிவுகள். ஒரு காரியத்தை நாம பண்ணிட்டே இருக்கோம், அது நம்ம இறையாம பதியறது இல்லையோ. இந்த புஷ்ப மாலை இத்தனை நாளை இங்க வச்சிருந்தேன், இங்க ஒரு மணி நாளையா பெருக்கு. இதை நான் கொஞ்ச நாள் எடுத்துட்டா கூட இந்த இடத்துல வாசனை வருமா வராதா? இதுதான் இந்த மாலை வச்சிருந்ததனுடைய பதிவு. அதே போல பல பல பிறவிகள் நான் எடுத்து 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 பாபத்தையும் புண்ணியத்தையும் பண்ணி 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 அது என்னோட பதிஞ்சு போ சொல்லும். அப்ப ஆத்மாவோடைய பாப புண்ணியங்களின் பதிவு இருக்கும். ஒரு ஆத்மா சரீரத்திலேருந்து புறப்படுறாரோ இல்லையோ, அப்ப எதது களங்கும்னு யோசிச்சு பாருங்க. சரீரம் கீழே போப்போம். ஆத்மா சரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்தியான்னு புறப்படுறார். சாதாரணமா இன்னொரு சரீரத்தை அவர் எடுத்துக்கணும். இந்த சரீரத்தை கீழே விட்டுட்டு மற்றொரு சரீரத்தை பற்றி கொள்வார். எப்படின்னா,
ஒரு நீளமா ஒரு ஒரு இது வளருது, புல்லு வளருதுன்னு வச்சுங்க. இந்த புல்லு ஒரு இலை, இன்னொரு இலை, அதுல இந்த புழு போய் பார்த்துருக்கீங்களா, நீளமா ஒரு புழு இருக்கும், அது மெதுவா ஊர்ந்து 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 ஒரு இலையோட நுனிக்கு போகும். அப்புறம் அது மற்றொரு இலையோட நுனியை பிடிச்சிக்கும், இந்த இலையிலேருந்து அந்த இலை நுனிக்கு. அப்பதான் நீங்க கூர்ந்து பார்க்கணும், இந்த புழு தன்னுடைய முக்காவாசி உடம்ப வெளியில நிட்டும், காவாசி உடம்ப இன்னும் இதுல பிடிச்சிக்கும், பிடிச்சுனுட்டு அடுத்த இலையினுடைய நுனியில காவாசி உடம்புல பிடிச்சிக்கும், பிடிச்சிட்டு தான் இந்த இலையை விடும். இந்த இலையில தாண்டி விட்டுடாது, இதை விட்டுட கிழவு விழுந்துடும். அதனால இதை முத கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த இலைய பத்தினுட்டு அதை மெதுவா ஊர்ந்துட்டு இந்த இலையை விட்டுரும். ஆத்மா அதே போலத்தான் இந்த சரீரத்திலேருந்து மெது மெதுவா புறப்படுறார், அடுத்த சரீரம் எதுன்னு பார்த்து வச்சு விடுவார், அங்க தொட்டுண்டே இந்த சரீரத்தை விட்டுடுவார். ஆக இந்த சரீரம் விட்டுட்டு ஆத்மா இங்கிருந்து அங்கைக்கு மாறி போடுறாரோ இல்லையோ, அப்படி மாறுறச்சே என்னென்ன கூடவே போகும், என்ன போகும்னால் நம் கர்மங்கள் கூடவே போடும், அது விடவே விடாது. கர்மங்கள் கூட போகும், வாசனை கூடவே போகும். இந்த கர்மங்களால நாம சம்பாதிச்சு வச்சிருக்கிற வாசனை, கர்மம்ங்கிறது பாப புண்ணியம், பாபம் பண்ணி பண்ணி பாப வாசனை, புண்ணியம் பண்ணி பண்ணி புண்ணிய வாசனை. வாசனைங்கிறதான் பதிவு. ஏன் பதிவுன்னு சொல்றேன்னா, செயல்பாட்டுக்கும் பதிவுக்கும் வேறுபாடு உண்டு. நமக்கு சாதாரணமாக ஒரு செயல் புரிகிறோம், ஆனால் அது ஒரு பழக்கப்பட்டிருந்தா நாமே செய்ய மாட்டோமா. இப்போ இங்கேருந்து களத்துமேட்டுக்கு போகணும், எத்தனை பேர் குடியானவர்கள்லாம் மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துப்பா, அவர்களே சரியா வலது இடது பாட்டு ஓட்டின்னு போனோம், அண்ணன் அப்படி ஓட்டின்னு போனால் அது கர்மம். ஆனால் அதை விட்டுட்டு போய் 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 பழக்கத்தில் தானே மாடு போகிறது பாருங்க, அதான் பதிவு. அது ஒரு ஒரு நாளும் போயிட்டு 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 திரும்பி வந்திருக்கோம் இல்லையோ, அதே போல பண்ணிட்டு இருந்தா அது பதிவு. நாமே கார்த்தால எழுந்திருக்கிறோம், கோலம் போடணும், கோலம் போட்டே இருப்போம், வாச தெளிப்போம், சாணியை போட்டு மெழுகுவோம், கோலம் போட்டுருப்போம். சாணி மெழுகிருக்கமே, இது மங்களத்து கடையாளம், கோலம் போடுறோம், பெருமாளுக்காக போடுறோம், இதெல்லாம் நினைச்சுனா நம்ம போட்டுருக்கோம். யாரோ விஷத ஞாபகம் வச்சுட்டு கை கிடுகிடுன்னு கோலம் போட்டே இருக்கும், இதான் பதிவு. இங்க இங்க பாபம் புண்ணியம்ங்கிறதே இல்லை, இப்போ நான் பண்ணி 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 பழக்கப்பட்டதை பண்ணிட்டே இருக்கேன் இல்லையோ. இந்த பதிவு இருக்குங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே ஆழணும்னு யாரு சொல்லி கொடுத்தா, சொல்லியே கொடுக்கலையே, அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமே, ரெண்டு ரெண்டு நாலு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, மும்மூணு ஒன்பது சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் குழந்தை பிறந்த உடனே இப்படித்தான் அழணும், நான் இப்போ உன்னை கிள்ள போறேன், இப்படி சிரி, இப்படி அழு, அப்படி நம்ம சொல்லியே கொடுக்கறது இல்லை. ஓ குழந்தை சிரிக்கிறது பாரு, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம், சாமி சொல்லியே கொடுக்கல, எப்படி சிரிக்கிறதுனா பதிவு. நாம எத்தனை பிறவிகளா பிறந்து 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 அந்தந்த பிறவியில பண்ணது நம்ம கிட்ட பதிஞ்சு போயிருக்கோம் இல்லையோ, இந்த அடிப்படை பதிவுகளைத்தான் வாசனைன்னு சொல்றோம். அப்ப ஒரு ஜீவாத்மா சரீரத்திலேருந்து வெளியில போறச்சே கர்மங்கள் கூட போகும், பதிவுகள் கூடவே போகும், வாசனை கூடவே தான் போகும். இன்னொன்னு இருக்கு, கர்மங்களும் கூடவே போகும், வாசனை கூடவே போகும், பூத சூக்ஷ்மங்கள் கூடவே போகும். நம்முடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஸ்தூலமா இப்ப நாம கண்ணால பாக்குறது, இந்த கண்ணுங்கிறது சக்ஷுர் கோளகம், இது வெறும் மாம்ச பிண்டம், இதற்குள்ள இந்திரியம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அதே போல காது, அதே போல நாக்கு, அதே போல நூக்கு, இதனுடைய எல்லா சூக்ஷ்மம் நுண்ணிய வடிவமும், இப்ப பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் எல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் சூக்ஷ்ம தத்துவம் உண்டு. இந்த சூக்ஷ்மங்கள் அத்தனை ஆத்மாவோட களைம்போடும். அப்ப பூத சூக்ஷ்மங்கள் இந்திரிய சூக்ஷ்மங்கள், அதே போல பிராணவாயு புறப்படுகிறது, கர்மங்கள் புறப்படும், வாசனை புறப்படும். இது இத்தனையோட தான் அடுத்த சரீரத்துக்குள்ள போகும். ஆகையாலே ஒரு ஜீவாத்மா பல பல சரீரத்தில் மாறும்போதும் அவன் தன் கர்மங்களோடைய வாசனையோடே தான் அடுத்த பிறவிக்கு புகுகிறான். அடுத்த சரீரத்தை அப்படித்தான் எடுத்துப்பார். அடுத்த சரீரம் என்னவா எடுத்துப்பார்ன்னு அவருக்கு தெரியுமோ? அது தெரியாது. அது கர்மத்தின் மூலமாகத்தான் முடிவு செய்யப்படும். நான் என்ன கர்மா வச்சிருக்கேனோ அதுக்கு தகுந்து எவ்வளவு அறிவுன்னு முடிவு செய்யப்படும். அந்த அறிவுக்கு தக்கது தான் பிறவி. இப்ப எனக்கு அறிவே அற்றதா பிறக்கணும்னு இருக்குன்னு வச்சுங்கோ, அதாவது மனசால் அபச்சாரப்பட்டா என்னென்ன பிறவி கிடைக்கும், வாக்கால் அபச்சாரப்பட்டா என்னென்ன பிறவி கிடைக்கும், உடம்பால் அபச்சாரப்பட்டா என்னென்ன பிறவி கிடைக்கும்னு சொல்லி வச்சிருக்கா. இது இதுக்கு என்னென்ன பிறவி நமக்கு கிடைக்கும், இப்ப இது ஒரு அபச்சாரப்பட்டுட்டோம், ஒரு கல்லா பிறக்க போறோம்னு வச்சுங்கோ, கல்லுக்குள்ள அறிவே இருக்கா சொல்லியோ, ஆனா ஆத்மா இருக்காரு, அந்த ஆத்மாவனுடைய அறிவு அநேகமா பூஜ்யமா இருக்கும். அதனாலதான் அவர் கல்லு பிறவி எடுக்கிறார். இந்த கல்லு பிறவி எடுக்கிறச்சே பாப புண்ணியங்கள் சேருமானு தோணும், சேராது. எப்ப அவருக்கு ஞானமே கிடையாதோ, ஞானம் இருந்து செய்த பாபங்கள் தான் சேருமே தவிர ஞானம் இல்லாமல் செய்த பாபங்கள் சேராது. அதனாலதான் இப்ப சர்க்கார்லயும் என்ன வச்சிருக்கா, ஒரு பைத்தியம் இருக்கு, அறிவில்லாது. அது யாரையான அடிச்சுட்டுனா தண்டனையினை கொடுக்க முடியாது, ஏன்னா அது தன்னை அறியாம செய்து சொல்லியோ. அப்ப கல்லா இருக்கிறச்சே மண்ணா இருக்கிறச்சே பாப புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கே முடியாது. ஆனா மனுஷனா இருக்கும் போதோ விலங்கா இருக்கும் போதோ அறிவு இருக்கும் போதுதான் பாப புண்ணியங்களை சம்பாதிப்போம். அந்த பாபத்தின் புண்ணியத்தின் பயனாகத்தான் இப்ப பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவி மாறி மாறி வருவதற்கு ஆரம்பிக்கும். அப்ப முதல்ல பார்த்தது அவித்யா,
அவித்தையினாலே கர்ம, கர்மத்தினாலே வாசனை. கர்மத்தை விடாம பண்ணி 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 ஒரு பதிவு இருக்கும் இல்லையோ, அந்த பதிவோட போய் அடுத்த பிறவி எடுத்துருவோம். ஆக நானே தான், போன பிறவி என்னதான், இந்த பிறவி என்னதான். ஆனா வேறுபாடு எங்க இருக்கு? எடுத்துக்கொண்ட உடலில் வேறுபாடு. போன பிறவி வேற உடம்போட இருந்தேன், இந்த பிறவி வேற உடம்போட இருந்தேன். இப்ப நான் பிறந்தாச்சு, எங்கிட்டதான் அனாதி காலமா வாசனை ஒட்டின்னு இருக்கோ இல்லையோ. இப்ப அடுத்த சக்கரம் எதுன்னு பார்ப்போம். அந்த வாசனையினாலே ருச்சி பிறக்கும். ருச்சிங்கிறது ஆசை, ருச்சிங்கிறது ஒண்ணுல பற்றுதல் ஏற்படுறது இல்லையோ. எனக்கு என்ன வாசனை இருக்கோ, பாவம் பண்ணியே பழக்கமா இருந்து அந்த வாசனையே ஒட்டின் இருந்ததுன்னா அப்ப பாவமே பண்றதுக்கு ருச்சி ஏற்படும். புண்ணியம் பண்ணிண்டே வழக்கமா இருந்து புண்ணியமே வாசனையா இருந்ததுன்னா புண்ணியம் பண்றதுக்கு ருச்சி ஏற்படும். அது முன்னாடி முன்னாடி நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேனோ அதற்கு தக்கா போலதான் இப்ப ருச்சி ஏற்படும். அப்ப அவித்யை, அவித்தையினாலே கர்ம, கர்மத்தினாலே வாசனை, வாசனையினாலே ருச்சி. அந்த ருச்சியினால இப்ப என்ன ஆகும், மறுபடியும் கர்மங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன, ஏற்கனவே இருக்கிற புண்ணியம் என்னை இப்ப தூண்டிவிட்டு புண்ணியத்துல ஈடுபடுறேன், பாபம் தூண்டிவிட்டு பாபத்துல ஈடுபடுவேன், அப்ப கர்மங்களை சேமிச்சுட்டேன். அந்த கர்மத்தின் பயன் என்ன ஆகும், மறுபடியும் பிறவி. பிறந்தா என்ன செய்வேன், கர்மங்களை சேர்ப்பேன். கர்மங்களை சேர்த்தா என்ன ஆகும், மறுபடியும் பிறவி. பிறந்தா என்ன செய்வேன், இதேதான். இந்த சுழற்சி மட்டும் நம்மள விடாம இருந்துட்டு இருக்கும். இப்ப நாம சேர்க்கிற முல்ல பாபங்களும் புண்ணியங்களும், அந்த பாப புண்ணியங்கள்ங்கிற கர்மங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்றுத்துக்கு சஞ்சித கர்மான்னு பேர், மற்றொன்னுத்துக்கு பிராரப்த கர்மான்னு பேர். அப்பப்ப பல பேர் தள்ளடிச்சுன்னு பாத்திருக்கீங்களா, பிராரப்தம், பிராரப்தம்ங்கிற அளவு இல்லையோ, அதை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஒன்று சஞ்சித கர்மா, மற்றொன்று பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மான்னா சேமிச்சே வச்சுருக்க வேண்டிய கர்மா, மூட்டை மூட்டையா சேமிச்சுட்டே இருக்க வேண்டியதான். சஞ்சிதம், சேமிக்கப்பட்டது கர்மா. நாம இப்போ ஒரு கர்மா பண்றேன்னா உடனே நேர அது சஞ்சித கர்மா கணக்கு போடும். ஆனா அதுக்கப்புறம் வேற ஒரு வகை இருக்கு, பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மாங்கிறது என்னதுன்னா, அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் கர்மங்களை எடுத்து நீ போய் இதன் பயன்களை அனுபவித்து விட்டுவான்னு பகவான் நம்ம தலை போட்டுருவார். நாம தேடின கர்மா தான், அவர் ஒண்ணும் நம்மள பண்ணல. நாம தேடி வச்சிருக்கிற கர்மா பெரும் மூட்டை இருக்கு. மூட்டைன்னு நம்ம இவ்வளவு பெருசுல நினைச்சாதீங்க, கணக்கே பார்க்க முடியாது. அத்தனை பிறவிகளா கோட்டானு கோட்டி ஜென்மங்களா மூட்டையை சேர்த்திருக்கும். அதுல இருந்து ஒரு சில கர்மங்களை எடுத்து இதன் பயனை நீ அனுபவித்து விட்டுவான்னு சொல்லுவார். அது நாலு ஜென்மத்துல முடியலாம், 40 ஜென்மம் கூட ஆகலாம். எவ்வளவு பாவம் நாம பண்றோம்னா, ஹரிச்சந்திரன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் ஒரு ஜென்மம் முழுக்க பாடுபட்டாரோ இல்லையோ. அவர் என்ன தெரியுமோ தப்பு பண்ணார், சொன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும், பயமாவும் இருக்கும். அவர் பண்ண ஒரே தப்பு, ஒரு தடவை இயற்கை உபாதைகளை கழித்து விட்டு வெளியில் வரும்போது கால் அலம்பரிச்சே பின்னங்காலில் தண்ணீர் படவில்லை, இவ்வளவுதான் அவர் பண்ண பாபம். இந்த பாபத்துக்கு வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டிருக்கார் அவர். நான் பார்த்தேன், குளிக்கவே இல்லை நான் ரொம்ப நாள். அப்படின்னா என்ன பாபத்தை என்ன நாம சேர்க்க போறோம், பின்னங்காலில் ஒழுங்க அலம்பாத்துக்கு ஒருத்தர் இத்தனை பாடுபடணும்னா. அதனால நாம சேர்க்கிற பாபத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு எத்தனையோ பிறவிகள் பிடிக்கும். அப்ப இந்த பாபங்களை சேர்த்து சேர்த்து இதை அடுத்தது ஒரு ஒரு பிறவியிலையும் போய் கழிச்சுட்டு வான்னு கொடுப்பார். எனக்கு ஒரு 40 பிறவி ஆலாம், சரி அதை முடிச்சிட்டேன். இதை முடிச்ச உடனே திரும்ப பகவான் அந்த மூட்டையிலேருந்து இன்னொரு கையளவு எடுத்து கையில போடுவார், 140 பிறவி போயிட்டு வா. இப்படியே இருந்தா அந்த மூட்டை ஒரு நாள் குறைஞ்சுதானே சுவாமி ஆனும். வாஸ்தவம் தான், கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா ஆபத்து எங்க தெரியுமோ வரும், இத கழிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன் இல்லையோ, பிறக்கிற சமயத்துக்கு 4 கர்மங்களை பண்றேன் இல்லையோ, பண்றச்சே மறுபடியும் பாப புண்ணியங்கள் சேரும். அது முதல் மூட்டைக்கு போடும், அந்த மூட்டை திறந்தே இருக்கு எப்பவும். அந்த மூட்டைக்கு நான் பண்ற ஒண்ணுனா போய் சேரும். இது எப்படின்னா, ஒரு தவளை கிணத்தங்கிற கதை ரொம்ப நாளா கேட்டிருக்கும். கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்கு, கிணறு 30 ஆழம், தவளை நித்தியம் 3 ஒசரம் ஏறும், 2 ஒசரம் சறுக்கும். அப்ப 8வது நாள் தவளை தாண்டும், அப்படியே நம்ம கிடுகிடுன்னு கணக்கு போடும். ஒரு நாளைக்கு 3 2 ஏறுறது, அப்ப ஒரு நாளைக்கு 1 ஏறுறதுன்னு அர்த்தம், 30 ஒசரம், 30வது நாள் வேகமா சொல்லும் தப்பு, பாத்தியார் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா கடைசி நாள் 28வது நாள் அது 3 தாண்டின உடனே வெளியில போடும் இல்லையோ, அப்புறம் அது 2 கீழே குறையவே குறையாது இல்லையோ. இது ரொம்ப நாளா நமக்கு ஒரு புதிர் கணக்கு, இந்த கணக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும். ஆனா நான் சொல்ல போற கணக்கு இதுக்கு நேர் மார். அது நித்தியப்படி 2 ஏறும், 3 இறங்கும். என்னைக்கு வெளியில வரும், வெளியில வராது, பள்ளம் தோண்டிட்டு கீழே தான் போகும். அது வெளியில இருந்து என்னைக்கு வரும், இப்போ ஒரு நாளைக்கு 2 ஏறி 3 கீழே போனோம்னா பூமிக்கு கீழே 1 தோண்டணும், அடுத்த நாள் இன்னொரு 1 தோண்டணும், அடுத்த நாள் இன்னும் 1 தோண்டிட்டே போக வேண்டிதான். அப்படிதான் இருக்கு நம்மது. இப்போ இவன் தன் பாப புண்ணியங்களை கழிப்பதற்கு பிறவி எடுத்தால் அதுல மறுபடியும் மறுபடியும் பாப புண்ணியங்களை சேமித்துக் கொண்டே போறான் இல்லையோ. இதெல்லாம் சஞ்சித கர்மாவுக்கு போகும், அப்பப்ப அனுபவிக்கிறது போகாது.
இது எல்லாமே சஞ்சித கர்மாவுக்கு போய் அப்புறம் மொத்த மூட்டையிலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்கறச்சே பிராரப்த கர்மா. ஆரப்தம்னு சொன்னா ஆரம்பிக்கப்பட்டது, பயன்களை கொடுக்க ஆரம்பித்த கர்மங்கள் பிராரப்த கர்மங்கள். இன்னும் பயனை கொடுக்க ஆரம்பிக்காத கர்மங்கள் சஞ்சித கர்மங்கள். சஞ்சித கர்மாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நாம் அனுபவிக்கணும், அது பிராரப்த கர்மாவா அனுபவிப்போம். அப்ப பிறக்கிறச்சே நிறைய சேமிப்போம், மறுபடியும் மறுபடியும் சஞ்சித கர்மாவுக்கு போகும். இத போல ஒரு சுழற்சியில நாம் ஈடுபட்டு இருப்போம்.